இப்போ ரீசெண்டாக ஜிம் ரோனோட ஆடியோ புக்ஸ் லிசன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு நல்ல விஷயம் கேட்டேன், அதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அது என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷேர் எவ்ரி திங் வாட் எவர் யூ நோ. ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்டு இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அது அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நேராக போய் சொன்னால் சில பேர் கேட்க மாட்டாங்க, ஆனால் இப்போது வந்து உங்ககிட்ட இன்டர்நெட் இருக்குது, மொபைல் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் பேஷனாக இருக்கோ இல்லை ஏதோ ஒரு நாலேஜ் அதிகமாக இருக்கோ, அதை வந்து இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எங்கேயோ ஒருத்தர் யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் மே சேஞ்ச் சம்ஒன்ஸ் லைஃப். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்தாலும், அது உங்களுக்கு அதில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஆர்டிகல்ஸ் எழுதி இன்டர்நெட்டில் போடுங்க, இல்லை நியூஸ் பேப்பருக்கு ஆர்டிகல்ஸ் கொடுங்க. இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போ ஷேர் பண்ணுறதுனால இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையே மாறலாம், அவரோட வே ஆஃப் திங்கிங் மாறலாம், அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஒரு விஷயம், ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றத ஒரு நல்ல விஷயம். யாருக்கு போய் சேருது அப்படின்னு வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் எங்கேயோ ஒருத்தர் உங்களை நினச்சி அவர் தேங்க் பண்ணியிருப்பார். ஸோ அந்த தேங்க்யூ வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாலேஜ், உங்களோட பேஷன் ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், வாட் ஹீ செட் வாஸ், அவர் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தார் அந்த ஆடியோ புக்கில், என்னென்னா, இஸ் இட் பாசிபிள் டு போர் மோர் இஃப் த கப் இஸ் ஃபுல். அதாவது ஒரு கப்பு நிறைஞ்சிருந்தா அந்த கப்பில் மறுபடியும் இன்னும் நிறையா தண்ணியை ஊற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் த ஆன்சர் இஸ் எஸ், இஃப் வி போர் சம் அவுட். அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு நிறைஞ்சிருக்க கப்புலேருந்து பாதி வெளியே ஊற்றுனா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு ஷேர் இன் திஸ் வீடியோ. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் யுவர் பேஷன்ஸ், யுவர் நாலேஜ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அண்ட் தட்ஸ் இட், இட் மே சேஞ்ச் சம்ஒன்ஸ் லைஃப். ஸோ டன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டன்.